சுற்றுலா பிரியரா நீங்கள்? உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஃபர்ஸ்ட் சார்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் சார், அதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா படம் தொடங்கப்பட்டது காரணம் நீங்க. ஸோ ஒரு ஆக்ஷன் படம் வருண் அவர்களை வச்சு ஃபர்ஸ்ட் நான் சாரை அப்ரோச் பண்ணி கேட்கும்போது வருண் வச்சு பண்ணணும் அப்படின்னு தான் கேட்டேன். அது ஆக்ஷனா லவ்வான்லாம் நான் சொல்லலை. சார் தான் சொன்னாரு லவ் பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ அப்புறம் வருணை கூட்டிகிட்டு போய் பார்த்த உடனே கண்டிப்பாக லவ்வுக்கு சூட் ஆகாமல் லவ்வே பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் திடீர்னு ஷூட்டிங் போகிறதுக்கும் ஓகே சார் நீங்கள் எது பண்ணாலும் சரி நீங்கள் பண்ணோம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி சார் நான் வேறு மாதிரி ஒரு இது வச்சுருக்கேன், அது பண்ணால் வருணுக்கு சூட் ஆகும் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்படியா சார் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணாலும் சரி அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் ட்ரைனிங்லாம் அனுப்பணும் அனுப்பிச்சு கொடுத்து ரெடி ஆகி வரணும்னா சரி தாராளமாக அனுப்பணும். அப்புறமா ட்ரைனிங்க்கு போயிட்டு வந்தவுடனே ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிமா மாறிடுச்சு. ஓகே ஓகே சார். பட் லவ்வும் இருக்கு. லவ் இருக்கு. ஆமா, ட்ரைலர் பார்க்கும்போது சார் படம் இல்லை லவ் இல்லைன்னா எப்படி சார்? அந்த லவ் சப்ஜெக்ட் இருக்குல்ல சார், அது வேற ஏதாவது பண்ணணும்னு வச்சிருக்கீங்களா சார்? இல்ல அவருக்கு தான் பண்ணணும்னு வச்சிருக்கேன். இல்ல, வருணோட பழனதுக்கு அப்புறம் நம்ம யூஸ்வலா ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே சொல்லு ஸ்டார்ஸோட பண்ணும்போது அது கொஞ்சம் டோன் டவுன் ஆகிடும். நம்ம நினைக்கிற அளவுக்கு அது பெட்டராக வரும், அதெல்லாம் ஓகே. பட் சம்டைம்ஸ் நம்ம நினைச்ச ஆக்ஷன் கொஞ்சம் டோன் டவுன் ஆகி அதுக்கப்புறம் நம்ம ஸ்டன் டபுள்ஸ் பாடி டபுள்ஸ்லாம் டூப்ஸ்லாம் வச்சு பண்ணுவோம். சேஃபாக தான் பண்ணுவோம் எல்லாமே. பட் சம வருண் அருண் விஜய் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிசிக் உள்ள ஒரு ஹீரோஸ் அண்ட் அந்த ஆக்ஷனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருக்கு. ஸோ பேசும்போது ஐ தாட் நம்ம நினைச்சோமே ஒரு 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 நான்ஸ்டாப் பேக் டு பேக் ஆக்ஷன் வர மாதிரி ஒரு ஐடியா ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதே வருண் வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அந்த ஃபுல் ஃப்ளெஜ் லவ் ஸ்டோரி வித் நோ ஆக்ஷன் வந்து கொஞ்சம் அப்படி ஓரமாக எடுத்து வச்சு ஒரு ஒரு பொண்ணை உள்ளே கொண்டு வந்து அவளை சுற்றின ஒரு பிரச்சனை அதை அவளை ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அவளை காப்பாற்றுறதுக்கும் ஒருத்தன் வரான். எப்படி அவளை ஒரு இடத்துல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தான். பட் இட்ஸ் ட்ரிவன் கம்ப்ளீட்லி பை ஆக்ஷன். அண்ட் ஆக்ஷன்ன்றது வந்து நம்ம இப்போ படங்களில் பார்க்குற அந்த லவுட் மாஸ் மசாலா ஆக்ஷன் இல்லை, ஒரு ரியலிஸ்டிக்காக இது நடக்கும். ஒரு ஒரு பத்து பேர் ஒருத்தனை அடிக்க வந்தாங்கன்னா இல்லை ஒரு பொண்ணை தூக்கிட்டு போன வந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் வருவாங்க. அவங்கள இந்த டீம் இப்படி தான் ஹேண்டில் பண்ணுன்றது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்கோம். அண்ட் அவர் இல்லாமல் அது அந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ நேற்று படம் பார்த்தேன், எனக்கு அதான் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 4-5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு டிரைவ் வந்து அவன் அவ்வளோ நல்லா அந்த ஆக்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதை பண்ணியிருக்கிறதுனால அது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது படம் அப்படின்னு தோணுச்சு. சூப்பர் சார், சாட்டிஸ்ஃபைட். சாட்டிஸ்ஃபைட், அதான் ஃபைனலாக அங்கே தான் வந்து முடிக்கணும். ஓகே. அப்புறம் லவ் சப்ஜெக்ட் கௌதம் சார் டைரக்ஷனில் அப்படின்ற போதே நமக்கு சாரோட ஃபிலிமோகிராஃபிலாம் ஞாபகம் வந்துடும். அதில் வர ஹீரோக்கள், ஸோ தமிழ் சினிமாவில் முக்கியமான கேரக்டர்ஸ் நம்ம நினச்சி பார்த்தோம்னா அதெல்லாம் கண்டிப்பாக சார் படங்கள் ஹீரோக்கள் வந்துடும். ஸோ அந்த பட்டியலில் நம்ம இணைவோம் அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருந்த சமயத்தில் இல்லை நம்ம ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு ஒன்று உங்ககிட்ட அவர் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சா இல்லை சூப்பர் அப்படி இருந்துச்சா? இல்லை டிசப்பாயின்மெண்ட்லாம் இல்லை. ஒர்க்கிங் வித் கௌதம் சாரே வந்து இட்ஸ் லைக் ட்ரீம் கம் ட்ரூ. இல்லை ஸோ நான் என்னை சரண்டர் பண்ணிட்டேன் பேசிக்கலி சார். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் பண்ணுறேன் சார். லைக் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணும், அவரை வந்து அவர் ஒன்று யோசிக்கிறாரு ஒரு விஷயம்னா அதை விட 2-3 கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய தாட் ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் இதில் பண்ணேன். டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்குலாம் டிசப்பாயின்மெண்ட்னா எப்படி சொல்லணும்னா ஒரு லவ் ரொமான்டிக் ஹீரோ அப்படின்றதுக்கும் ஆக்ஷன் ஹீரோக்குமே இப்போ நிறைய வித்தியாசங்கள் இருக்குல்ல, ஸோ அதனால் கேட்குறேன். இல்லை எனக்கு ஆக்ஷனாக இது வரைக்கும் நான் பண்ண படங்கள் எதுவுமே நான் ஆக்ஷன் பண்ணதில்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஆக்ஷனாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அண்ட் அது படம் ஃபுல்லாகவே ஆக்ஷனாக இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு காட்ஸ் கிவன் கிஃப்ட் தான் நினைக்கிறேன். நம்ம இந்த ஓல்ட் ஸ்டைல் ஆஃப் ஹீரோஸ் சினிமாக்குள்ளே வர்றது அப்படின்னு பேசணும்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக என்ட்ரன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஹீ ரீச்சஸ் தி ஆடியன்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஜானர் வேணால் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு அடுத்த ஒரு படத்தில் ஒரு ஒரு ஆன்டாகனிஸ்டாக நடிக்கலாம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து ஒரு 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 லவ் ஸ்டோரியில் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரியில் ஒரு நல்ல ஒரு பையனாக நடிக்கலாம். பட் ஒரு ஆக்ஷனை நம்ம என்ட்ரு ஆகிட்டோம்னா ஒரு ஹீரோ உள்ளே வந்துட்டா அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் அப்படின்னு. இது ஒரு ஓல்ட் ஸ்டைல் ஆஃப் திங்கிங் தான், பட் தட் ஸ்டில் ஒர்க்ஸ் அப்படின்னு தோணும். அதனால எனக்கு பிளஸ் ஒரு டெஸ்டாகவும் இருந்தது. சாரும் வந்து சார் அதை நீங்கள் ஷுவராக மேக் ஷுர் அப்படின்னு சொன்னார். டைம் வாங்குறதுக்குலாம் இல்லை. ஐ செட் யானிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், யானிக்கோட ஒரு ஸ்டைல் இருக்கு அண்ட் இது ரியலிஸ்டிக் ஆக்ஷன். ஸோ யானிக்கிட்ட வந்து ஒரு 3-4 வீக்ஸ் வந்து வரும் அனுப்பலாம். நான் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணிடுறேன். பட் இந்த 3 வீக்ஸில் யானிக் எனக்கு சொல்லுவான்
இஸ் வருண் கேப்பபிள் ஆஃப் நம்ம நினைக்கிறது அவன் பண்ண முடியுமா அப்படின்னு யானிக் சொல்லுவான். அந்த ட்ரைனிங் செட்ஸ் அம் அப் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. அது அந்த மாதிரி ஒரு விஷயமா அவனு பண்ணுவாங்க. ஜஸ்ட் பேசிக் ஸ்டன்ட் ட்ரைனிங் தான், அதை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு பார்க்கோர் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு எம்எம்ஏ மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. இது எல்லாமே வில் கண்டிஷன் ஹிம் அண்ட் செட் ஹிம் அப். ஸோ ஐ தாட் வை நாட் அண்ட் சார் வாஸ் ரெடி டு சென்ட் ஹிம். ஸோ அவர் த்ரீ த்ரீ அண்ட் ஹாஃப் வீக்ஸ் அங்கே இருந்துட்டு தென் யானிக் வந்து எவ்ரிடே ஹீல் சென்ட் மீ வீடியோஸ். வருண் தெரியுமா கூட தெரியாது எனக்கு, சென்ட் மீ வீடியோஸ் பாய் இஸ் வெரி குட் அப்படின்லாம் எனக்கு வீடியோஸ் அனுப்பி பண்ணுவார். அப்புறம் அந்த வீடியோஸை நாங்கள் ஒரு கொஞ்சம் சிஜிலாம் வச்சு ஒன்று பண்ணோம், பண்ணி அதான் இப்போ ஒன்று ரிலீஸ் பேர் பண்ணோம். So, he set for life to be an action hero. Very true. Yeah. Krishna bro, சொல்லுங்க. பல படங்கள்ல பயங்கரமா பார்த்துட்டு இதுல திடீர்னு வில்லனா அப்படின்ற ஒரு சர்ப்ரைஸ் வந்து எங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு சர்ப்ரைஸா இருந்தது சார் வந்து உங்களை நெகட்டிவ் ஷேட் ஆண்டகனிஸ்டா பண்ணணும்னு கேட்ட போது? ஆக்சுவலா எனக்கு சார் நான் படம் படுறதுக்கு முன்னாடிதான் எனக்கு தெரியும். ஸோ நாங்க நிறைய பேசியிருக்கோம், ஆஃபீஸ்ல மீட் பண்ணிருக்கேன், காஃபி ஷாப்ஸ்ல மீட் பண்ணிருக்கேன், கூப்பிடுவாரா கூப்பிடாரோ ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் இருக்கும். ஃபோன் பண்ணி டே பண்ணுறியாடா ஒரு வில்லன் வில்லனாக பண்ணுறியாடா ஜோஷுவாவில் அப்படின்னு கேட்டார். அது எப்படி பண்ணாமல் இருக்கிறது, அவர் வில்லன் அது அவர் லவ் பண்ணியிலே எடுப்பார். அதனால தேர் இஸ் நோ டூ குவெஸ்டன்ஸ் அபவுட் இட். ஸோ அதுவே எனக்கு பெரிய காம்ப்ளிமெண்ட், அவர் ஃபோன் பண்ணி பண்ணுறியான்னு கேட்டது. அதுக்கப்புறம் தேர் இஸ் நோ வே டு சே நோ. அண்ட் தென் ஐ சி சார் அவர் பேனர்லேயும் நான் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ரெண்டுமே ஒரே படத்தில் இருந்துச்சு. சூப்பர். உங்க ரெண்டு பேர்ட்டுமே மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். ஸோ கௌதம் சாரோட ஃபிலிமோகிராஃபில நீங்க சொன்ன மாதிரி வில்லன் கேரக்டர்ஸுமே பயங்கரமா இருக்கும். இப்போ அதே மாதிரி ஹீரோக்கள்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது கமல் சார்ல இருந்து ஆரம்பிச்சு யார் பண்ணாலுமே. ஸோ உங்களுடைய ஃபேவரட் ஹீரோஸ் ஆஃப் கௌதம் சார் ஃபிலிமோகிராஃபி, உங்களுடைய ஃபேவரட் வில்லன்ஸ் ஆஃப் கௌதம் சார் ஃபிலிமோகிராஃபி? எனக்கு அருண் விஜய் விக்டர். ஆஃப் விக்டர் தி வே சார் போர்ட்ரேட் விக்டர் அது லார்ஜர் தன் லைஃப் சார். அதோட போர்ட்ரேட் அவர் விஜய் அருண் விஜய் பண்ண பெர்ஃபார்மன்ஸும் சரி, எனக்கு அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஐ இஸ் லைக் ஓகே ஐ நீட் டு டூ சம்திங் லைக் தட். அந்த ஒரு பேராசை இருக்கும் இல்லையா, வில் ஹாவ் டு டூ கிவ் அவர் பெஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ நான் நேற்று சொல்லியிருந்தேன், ஹி டசன்ட் ஹாவ் டு டூ இட். அவர் டேரக்டரே வந்து அவர் பிரதரே வந்து பெரிய டேரக்டர். ஸோ ஒரு வருண் ஹீரோவாக நடிக்கிற ஒரு படத்தில் அவர் அந்த மாதிரி பண்ணுவோம். ஆக்சுவலாக வில்லன் அடிக்கிறதுக்கு எல்லாருமே நிறைய யோசிப்பாங்க. ஆக்சுவலாக அருணுக்கே இவந்தோ அஜித் சரோட படமாக இருந்தாலும் அருண் அப்போ வந்து ஆல்ரெடி மகிழ் திருமணி படத்தில் நடிச்சிருந்தார், ஒரு ஹீரோவாக எமர்ஜ் ஆகிட்டாரு. ஸோ அவங்களுக்கு ஒரு டைப் காஸ்ட் ஆகிடுவோமோன்னு ஒரு பயம் இருக்கலாம், பட் ஐ டோன்ட் திங்க் லைக் தட். ஒரு வில்லனாக உன்னை ஷைன் பண்ணிட்டா அது வேற லெவல் அப்படின்னு எனக்கு தோன்ட்டு இருக்கு. ஸோ அருண் சைடு எஸ், அதே மாதிரி கிருஷ்ணாவும் வந்து ஹெஸ்டேட்டே பண்ணல, நீ கூப்பிடுறீங்க நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ சூப்பர். அப்போ விக்டர் தான். ஓகே உங்களுக்கு ப்ரோ ஹீரோஸ் ஹீரோ? எனக்கு வந்து வாரணம் ஆயிரம்ல சூர்யா சரோட கேரக்டர், ஏன்னா லைஃபோட ஜேர்னியாவே இருக்கும்ல, சூப்பர்பா போர்ட்ரேலாவும் அவங்க அதுக்கு மெனக்கெட்டு ஒன்று பண்ண விஷயங்களா இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் வந்து ஆர்டிஸ்ட் கிட்ட நரேட் பண்ணது எப்படின்றது இன்டர்வியூஸ்ல வந்து சார் டைரக்ஷன் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்லாம் சொல்லி கேட்டிருக்கோம். ப்ரொடியூசர் கிட்ட சாரோட நரேஷன் எப்படி இருக்கும்ன்றது நீங்க சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். சாரோட நரேஷன் நரேஷனே பண்ணல என்ன சார் என்ன கேளுங்களா? நரேஷனுக்கு அவர் டைம் கொடுத்து உட்காந்தாருனா பெரிய விஷயம். அதுவும் எனக்கு தெரிஞ்சு இஸ் கம்ப்ளீட். என்ன எடுக்கறாங்க என்ன மாதிரி வர போகுது எதுமே கேட்க மாட்டீங்களா சார்? அந்த இனிஷியல் ட்ரஸ்ட் ஸ்டேஜோட ஐ அம் ஆன்சரிங் ஃபார் ஹிம், பட் ஐ நோ வி ஆர் டுயிங் எ தேர்ட் ஃபிலிம் டுகெதர். சோ எனக்கு தெரியும் அவரை முன்னாடி எனக்கு தெரியும். ஆக்சுவலா எங்க ரெண்டு பேரும் கனெக்ஷனே இல்லாதப்போ என்னை கூப்பிட்டு ஏதோ பிரச்சனை இருக்குல்ல வாங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு ஏஎன்பிடி. சோ ஹி இஸ் லைக் தட். இல்ல மச் பிஃபோர் தட். சோ ஹி இஸ் லைக் தட். அண்ட் இப்ப கூட பேசுனே எப்படி சார் ப்ளோ பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி டைம் இருக்குது அப்படின்னு இன்டர்வியூஸ்க்கா சார்? சோ நரேஷன்லாம் வாய்ப்பே இல்லை. நான் ரீசெண்டா வந்து ஜெயமோகன் சாரோட ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப எக்ஸைட்டடா சார் நீங்க டைம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சு ஒரு டூ ஹவர்ஸ் நரேட் பண்ண வெத்தன இதுக்காடு அப்படின்னு நரேட் பண்ணும் சார். ஏன்னா அது ஒரு புது ஜானர் நான் ட்ரை பண்றேன்னு சொன்னப்போ அவரை உட்கார வச்சு நான் தான் நரேட் பண்ண. அப்போ ஜெயமோகன் சார் வரல, அவர் கதையை எடுத்து நான் ஸ்கிரீன் பிளே ஒர்க் பண்ணி சாருக்கு நான் ஃபுல்லா நரேட் பண்ணேன். ஹீ லைக் இட் லாட். அவரு அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இறங்கலாம் அப்படின்னு சிம்புக்கு அப்போ தான் கான்ஃபிடன்ஸே வந்துருச்சு. அதாவது நைனா ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலான்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் ஷூட் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அதிகளில் நீராடும் சூரியன். அதுக்கப்புறம் தான் நான் அவட்ட இல்லை சார் சிம்புவும் ஒரு ஆக்ஷன் ஒரு அந்த மாதிரி ஒன்று கேட்குறாரு என்கிட்ட இது இருக்கு நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சர்ட்டு தான் நான் ஓகே சொல்லி பெர்மிஷன் வாங்கணும். ஏன்னா நம்ம வேற ஒரு ட்ராவலில் இருந்தோம். கேட்டு இது சூப்பர் சார் கோ ஃபார் இட் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் சிம்புவுக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. வந்து தனது
ஆனால் இந்த பதிலிருந்து எனக்கு ஒரு விஷயம் தோணுது என்னன்னா, இப்போ நதியில் நேரிடும் சூரியன் அஃபிஷியலி அனௌன்ஸ்டு ஒரு டைட்டில், அப்போ இல்லை அது ஒன்று அப்புறமேல் பண்ணுவோம், வெந்து தெரிஞ்சது கடன் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. இப்போ லவ் சப்ஜெக்ட் ஒன்று சொல்லிட்டு இல்லை இல்லை அது அப்புறமேல் பண்ணுவோம், இப்போ ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுவோம் அப்படின்னு எங்கே சார் கதை வச்சிருக்கீங்க? ஐயோ நல்ல விஷயம், நிறைய கதை இருந்துச்சுண்ணா. ஏன்னா ரைட்டிங் தான் எல்லாமே, இப்போ இருக்கிற அந்த ஃபேஸில் அவ்வளோவா எழுத முடியல. பட் ஐ ஹவ் த குட் ஃபார்ச்சூன் ஆஃப் ஒர்க்கிங் வித் குட் ரைட்டர்ஸ், ஜெயமோகன் சார் அண்ட் இப்போ ரீசெண்டாக கூட மலையாளத்தில் ஒரு ரைட்டர் மீட் பண்ண ஒரு டாக்டர், அவரோட ஒரு ஸ்கிரிப்ட் சார்ட்டு சொல்லணும்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த கொலாபரேஷன் இருந்தாலே போதும், ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வந்துச்சுன்னா வி கேன் டைரக்ட் இட் வெரி ஈஸிலி. டைட்டில் சார் ஜோஷ்வா, ஓகே இமைப்போல் காக்கன்னு உங்கள் பேட்டர்னில் ஒன்று வந்துருச்சு தமிழில். ஸோ ஜோஷ்வா எப்படி சார் அது? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன், நீங்கள் விஜய் சார் பண்ணுற ஸ்கிரிப்ட் வந்து யோகன்னு இருந்தது, இப்போ ஜோஷ்வா, இதுக்கு ஏதாவது கனெக்ட் இருக்கா சார்? இல்லை கனெக்டாக இல்லை, பட் இந்த கேரக்டர் ட்ரிவன் ஸ்கிரிப்ட்ன்றதுனால எனக்கு அந்த பேர் ரொம்ப ஒரு அந்த பேர்லேயே டைட்டில் இருக்கணும்னு ஒரு ஃபேசினேட் இருந்துச்சு. ப்ளஸ் நம்மளுடைய ஒன்று வரணுன்றதுனால அந்த இமைப்போல் காக்கு அப்படின்னு அது ஆட் ஆகிடுச்சு. யூஸ்வலாக நம்ம ஒன்று வைப்போம்ல, ஒரு போய்ட்டிக்காக ஒன்று வைப்போம், இல்லை ஒரு காற்று வாக்கில் ஒரு ப்ரோஸாக ஒன்று வரும், அதெல்லாம் வைப்போம். ஸோ இதில் கொஞ்சம் எல்லாமே டோட்டலாக வேறுன்றதுனால அந்த பேட்டர்னே உடைக்கலான்ட்டு தான், அது ஜோஷ்வாவிலே ஜோஷ்வாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதுவே ஃபிக்ஸ் பண்ணோம். ஒர்க்கிங் டைட்டிலாக தான் இருந்துச்சு, பட் ஹீ டிரைவ்ஸ் த ஃபிலிம், த கேரக்டர் டிரைவ்ஸ் த ஃபிலிம். ஸோ அதுக்கு வெறும் இமைப்போல் காக்கர் கூட வச்சிருக்கலாம், பட் ஐ ஜஸ்ட் தாட் இது ஒரு ஒரு ஸ்டைலாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு சமையல் ஒரு சின்ன ஆசை எனக்கு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும், இதை வச்சு ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. ஏன்னா அப்படி தான் இந்த படமும் முடியும். எனக்கு தூமநட்சத்திரமும் நான் அந்த மாதிரி தான் பண்ணேன். நிறைய படங்கள் இப்போ காக்காக்க எடுத்தால் கூட அங்கேருந்து அன்புச்செல்வனோட ஜேர்னி கண்டினியூ ஆகலாம். ஸோ இஃப் திங்ஸ் கோ வெல், இஃப் பீப்புள் ரிசீவ் த ஃபிலிம் வெல் அண்ட் இஃப் திஸ் கேரக்டர் ரெஜிஸ்டர்ட், தென் சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆஃப் திஸ் கேரக்டர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கு. ஸோ ஐ தாட் ஜோஷ்வான்ற பேர் என்ட்ரன்ஸ் ஆகட்டும் அப்படின்னு நினச்சேன் நான். உண்மையில அதான் ரீசன். பெரிய விஷயமே இல்ல, பட் மேபி ஒர்க்ஸ் அவுட் வெல் வி கேன் பிரிங் தட் லிங்க். பேசிக்கலி டிடி பிளே பண்ற அந்த கேரக்டர் வந்து துவ நட்சத்திரம்ல அவங்க இருக்கிற கேரக்டரா இருக்கலாம் அப்படின்ற ஒரு லிங்க் கொடுத்தோம். ஸோ இவங்க யாரு அப்படின்னு ஹீரோயின் வந்து வருண்ட இந்த படத்துல கேட்பாங்க, ஜோஷ்வாட்ட கேட்பாங்க இவங்க யாருன்னு. வருண் ஒரு சின்ன ஹிஸ்டரி மாதிரி ஒன்று சொல்லுவாரு, இவங்க இப்படி ஒரு டீமோட ஒர்க் பண்றாங்க, அவருடைய இடம் தான் இது, அவர் யாருன்னா அப்படின்னு சொல்லி அந்த படத்துல விக்ரம் சாருடைய கேரக்டர் பத்தி பேசியிருப்போம். பட் அதை பார்க்காம இதை எப்படி புரியுன்றதுனால தூக்கிட்டோம். சூப்பர் சார், இந்த கணக்குல உங்களுக்கு நான் இதுவே போது சொன்னா தான் தெரியும். ஆமா, ஆக்டர் நடிக்கும் போது இது என்ன சார் நான் அவர் கேட்கல. சோ இது எக்ஸ்பிளைன் பண்ணிதான், அது அந்த அளவுக்கு ப்ராப்பரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா அவங்க உள்வாங்குற அளவுக்கு கிளீனா இருக்கும். ஏன்னா துருவ விக்ரம் சார் பண்ணி அப்பயே முடிச்சிட்டாங்க, பட் அதோட கனெக்டிவிட்டி அதோட சீரியஸா இது இது ஒரு யூனிவர்ஸா வருது அப்படின்ற போது ஒரு அப்கமிங் ஹீரோக்கு இதை விட நினைக்கிறேன் அந்த லெங்க் அச்சீவ் பண்ணவே முடியாது யூஷுவலா. ஸோ ஒரு 2 hours 5 நினைக்கிறேன் டோட்டலா. அவ்வளவுதான் சார், அண்ட் டைட்டா இருக்கும் படம். ஸோ ஆனா உங்க படங்கள் பொதுவா 230 ஆமா 230 235 அந்த ரேஞ்சில தான் சார். ஆமா, இது கொஞ்சம் ஒரு மேஜிக்கல் லெங்க் அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இட் ஒர்க்ஸ் அலாட். Yeah, works well. இது வரைக்கும் வந்த படங்கள் பத்தி பேசும்போது டியூரேஷன்ன்றது இப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஆனா டியூரேஷன் பார்த்துட்டு இன்னைக்கு தேட்டருக்கு வர ஆட்கள் எல்லாம் அதிகமா ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு சார். குறிப்பா லாக்டவுனுக்கு அப்புறம் ஓடிடியில எல்லாரும் 1.5 மணி நேரத்துக்கும் 1.5 மணி நேரத்துக்கும் படம் மலையாள படங்கள் குறிப்பா பார்த்துட்டு அதுக்கு செட் ஆயிட்டு 2.5 மணி நேரமா 2.5 மணி நேரமான்னு பார்த்துட்டு தான் உள்ள வர விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்போ ஒரு நாஸ்டால்ஜியாவா டைரக்டர்ஸ் எல்லாம் பேசும்போது பழைய படங்களுக்கு வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இருந்தது, அப்புறம் ப்ரொடியூசர் பார்த்துட்டு இது இதெல்லாம் இதெல்லாம் தூக்குனாங்க, அது கடைசியாக நாங்கள் 2:20 கொண்டு வந்தோம்னு கதைகள்லாம் சொல்லி கேட்குறோம்ல. அந்த மாதிரி ஒரு படமா பார்த்துட்டு இப்போ சார் சொன்ன மாதிரி இதில் சில கரெக்ஷன்ஸ் இதை தூக்குனாமல் கரெக்டாக இருக்கும்ப்பா, இல்லை இந்த டியூரேஷனில் லாக் பண்ணுங்கப்பா, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்தா? எனக்கு வந்து டோட்டலாகவே எந்த படமாக இருந்தாலும் 2 hours 15 minutes மேலே போகக்கூடாது. சூப்பர் சார், ஓகே. ஆக்சுவலாக அவர் கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வி அது மட்டும்தான், படம் ரெடிஸாக லாக் பண்ணிட்டோம் நீங்கள் வந்து பாருங்கள் லெங்க் என்ன அப்படிதான் ஒரே ஒரு விஷயம் கேட்பாங்க. படம் சம்மந்தமாக ஒரே கேள்வி, படம் நல்லா இருக்கா உங்களுக்கு பிடிச்ச அதெல்லாம் கேட்பேன், லெங்க் என்ன அப்படிதான் கேட்பார். அதை மைண்டில் வச்சுட்டே ஒர்க் பண்ணோம். ஆல்மோஸ்ட் எல்லா படமும் 2 hours 15 minutes எடுத்துட்டு வந்துடுவோம். ஓகே, ஒரு ஒரு சில படம் மட்டும் தவிர்க்க முடியாம ஒரு 2:30 போயிடும். அது மட்டும் இல்லாம நிறைய படம் வந்து லென்த்னால ஓடாம போயிருக்கு.
படம் வந்து சூப்பர்வா இருக்கும், பிகாஸ் ஆஃப் த லென்த் வந்து படம் ஓடாம போயிடும். நீங்க பொதுவா உங்க உங்களை பத்தி உங்க கூட வேலை செஞ்சவங்க உங்க டைரக்டர்ஸ் எல்லாம் பேசும்போது செம்ம ஜாலி செம்ம ஃபன்னு அப்படின்றதுதான் எல்லாருமே சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கிறது. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போதும் தெரிஞ்சது. ஸோ செட்ல எப்படி, ஏன்னா கௌதம் சார் டைரக்ஷன்ல ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்ற போது அந்த அந்த ஸ்டண்ட் அது இது கிக்கு பஞ்சுன்னு இருக்கும்போது நீங்க ஒரு ஜோன்ல இருந்தீங்களா இல்ல எப்படி? இல்ல இல்ல சாரே ஜாலியா தான் இருப்பாரு ஸ்பாட்ல. ஒரு நாள் கூட ஐயோ இது பண்ணுமா அப்படின்னு நினைச்சதே இல்ல. சும்மா இங்க மிகையா சொல்ல ஸ்ட்ரெஸ் கிடையாது. எப்பயாவது ஃபோன் பண்ணுவான் ஷூட்டிங் முடிச்சு, அம்மா இன்னைக்கு ஒரு 12 டேக் போச்சு அப்படின்னு கே சொல்லுவான். டேரக்டர் எப்படி இருந்தாரு அவரு கூலாக தான் பாருங்க, அப்புறம் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 12-13 போகும்போது நமக்கே ஒரு கில்ட்டா ஒரு கான்சியஸ் நம்ம அந்த இதை யோசிச்சுதான் பண்ணுவோம். இவரு எப்படி யோசிப்பாரு நம்ம யோசிக்க மாட்டோம் அந்த சீன் நடிக்கும் போது. அப்புறம் ஒரு டைம்ல ஐயோ ஐயோ இவ்வளவு டேக் ஆயிருக்கா அவர் என்ன நினைப்பாரு என்ன நினைச்சானா நம்ம அந்த மொமெண்ட் இது பண்ணவே முடியாது. ஸோ அது எனக்கு இருக்கும் போது நான் அதை இல்லாம அது ரொம்ப கம்ஃபர்ட்டா என்னை ஃபீல் பண்ண வச்சு பரவாயில்ல இட்ஸ் ஓகே அது அப்படிதான் ஆகும் அது நார்மலா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சதே தப்புன்ற அளவுக்கு கரெக்ட் பண்ணது எல்லாருமே சீனியர் ஆக்டர்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ் அண்ட் அந்த அந்த ரேஞ்சில இருந்து இல்லையா. ஸோ நம்ம கூட வரும்போது நம்ம நம்ம லெவலுக்கே வந்து நம்மள கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டு நம்ம கூட ஜாலியாக இருப்போம். அந்த இப்போ அப்படி போனாலும் அவசியமே இல்லை. ஸோ அதனாலே ஃபர்ஸ்ட் நர்வஸாக இருந்து அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ்லேயே கிராக் பண்ணிட்டார். அதை இனிஷியலாக எனக்கும் வருணுக்கும் ஒரு சிங்க் இஷ்யூ இருந்துச்சு. என்னன்னா நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிலாம் நடிக்க வைக்க மாட்டேன். எனக்கு இப்படி வேணும் கண் இவ்வளோ ஃபேஸ் சின்ன அப்படிலாம் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். சீன் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கேரக்டர் பற்றி பேசிட்டு வரும் அதுக்கப்புறம் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ரெடியாக இருக்கும். ஸோ ஹி வாஸ் எக்ஸ்பெக்டிங் மீ டு கொஞ்சம் மைக்ரோ மேனேஜ் பண்ணுவேன்னு நினைச்சா இருப்போம் இருக்கு. ஸோ அந்த ரீடிங்லேயே ஒரு இனிஷியல் ஒரு 3-4 டேஸ் அப்படி தான் போச்சு. ஒரு நிறைய டேக்ஸ் போச்சு. தென் வி ஹேர் அ டிஸ்கஷன் அண்ட் தென் ஐ செட் வரும் ஐ இல் நெவர் டூ தட் ஐ நோ வாட் ஐ வாண்ட் அது நீ தான் ஆனால் பண்ணும். நான் வந்து நடிச்சு காமிக்க மாட்டே எனக்கு தெரியும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். நீ பண்ணு நீ நல்லா இருக்கு சொன்னீங்களா சார்? ஆமா எனக்கு ரொம்ப சார் அதுக்கு டெக்னிக் நான் என்ன பண்ணுவேன்னா அவரு வந்து சொல்லும் போகும்போது நான் ஒண்ணு கன்சீவ் பண்ணி ஒண்ணு இப்படி பண்ணுவோம் மாஸ்டர் இப்படிலாம் அப்படின்னு இல்ல இல்லன்னு அவர் ஷாக்கு நம்ம யோசிச்சது ஒண்ணு டோட்டலா ஒண்ணு இல்லடா எனக்கு இப்படிதான் வேணும்னு சொல்லிட்டு இப்படி நடிச்சு அப்படின்னு. ஆஹ் ஓகே சார். கௌதம் சார் வந்து எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் சொல்லுவாங்களே அது நிச்சயம் மட்டும் சொல்லியிருந்தேன். நான் இன்னைக்கு ஃபைட்டுன்னு பிரீத்தி சொன்னாங்க ஃபைட் சாரி ஃபைட் பயங்கரமா இருக்க போகுது செம்மையா ஆட்டிக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்கிற ஒரு கார் காட்டுறாங்க காருக்குள்ள ஃபைட்டுன்றாங்க. அவரை பார்த்து இதுக்குள்ள எப்படி சார் ஃபைட் பண்றது? நோடா இட்ஸ் ஈஸி டா காருக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃபைட்டே காருக்குள்ளங்க காருக்குள்ள வருண் கிருஷ்ணா ராஹி அண்ட் மஞ்சு எனக்கு. இப்போ நம்ம இன்டர்வியூல நீங்க துருணத்துக்காக பேசின விஷயங்கள் வந்து ஆக்ஷன் கோரியோகிராஃபி வந்து பெரும்பாலும் நானே அதை நடிச்சு பார்த்து எழுதும் போதே அதெல்லாம் பண்ணுவேன்னு சொன்னீங்களா சார்? இப்போ இந்த காரு சீன் எழுதும் போது எப்படி சார் அது எழுதுனா அது அதை எடுத்துருக்கே முடியாது. இல்ல சார் இப்படி ஒரு விஷயம் காருக்குள்ள அதுக்குள்ள கூட்டம் நான் அதை எழுதும் போதே அந்த என்னுடைய இன்னோவா காருக்குள்ள போய் கிருஷ்ணா ஓட்டிட்டு இருந்தாருன்னா வருண் எப்படி உள்ள வருவான் அவர் எங்க உட்காந்துருப்பாரு அப்படின்னு நம்ம அதை பண்ணலன்னா அதை எழுதவே முடியாது அதை கன்சீவ் பண்ணவே முடியாது. அதை ஃபுல்லா டிசைன் பண்ணி ஸ்கிரிப்ட்ல எவ்ரி வேர்ட் எழுதுனதுக்கு அப்புறம் யானிட்ட அதை கொடுத்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறது தான் நம்மளுக்கு. அதுல ஒரு பைக் வந்து கிராஷ் உள்ள வரணும் வர அது அதுதான் சார் அதான் நாங்க ஓட்டிட்டு இருக்கோம் ரைட்டு ஃபைட்டு இவர் எப்படி உள்ள வருவாரு வந்தாரு சார் உள்ள காருக்குள்ள பைக் வருதா சார் அவர் வந்தாரு சோ அதெல்லாம் யானைக்கு வந்து பியூட்டிஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு அது நம்ம அப்படியே செட் பேக் பண்ணிவோம். அவர்கிட்ட கேட்டதான் சார் தெரியும் எவ்வளவு ஸ்கிரிப்டடா ரெடியா வருது அவரோட வேலை எவ்வளவு ஈஸியா இருந்திருக்கு. யானிக் அண்ட் இங்க ஜி முரளி முரளி மாஸ்டர் இருக்காரு இல்லையா அவங்க ரெண்டு பேரும் பயங்கர சிங்கிள் ஒர்க் பண்ணுவாங்க. சோ அவர்கிட்ட ஃபுல்லா இன்ஷியலா சொன்னதுக்கு அப்புறம் யானிக் வந்தோடனே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. சாரோட பிலிமோகிராஃபர் ஆல் டைம் நிறைய ஃபேவரட் பண்ண படங்கள் இருக்கு அவங்களுக்கு கேரக்டர்ஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து இந்த படத்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாமே
அப்படின்னு நீங்க நினைக்கிற கௌதம் சார் படம் ஏதாவது இருக்கா சார்? எனக்கு முன்னே தாண்டி வருவாயா ரொம்ப பிடிச்ச படம். அப்புறம் காக்கா காக்கா கமல் சார் வேட்டையாடு விளையாடு சார். டைரக்டர் ஓகேனா உங்களுக்கு? எனக்கு ஓகே அப்படிதானா சார்? சாருன்னு இல்லை, எந்த டைரக்டருக்கும் அவங்க என்ன சொல்றாங்க அதான் டைரக்டர் கிட்ட கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா போய் இது சரியில்லை இவங்களை போடுங்க அது சரியில்லை அவங்க பண்ணுங்கன்றது இது வரைக்கும் நம்ம எடுத்த படத்துலயே அந்த மாதிரி கிடையாது. ஒரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ள எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வரும் தவிர ஸ்டார்ட் பண்ணும் போதும் அண்டர் ப்ரொடக்ஷன்ல ஒரு டிஸ்கஷன் கூட இல்லை சார். இது இது வந்து சின்ன படம் புது ஹீரோ நீங்க இதுக்குள்ள முடிங்கன்னு ஒரு வாரத்தோட நான் ஒரு 4 மணி சொன்னதே கிடையாது. நாங்க நினைச்சது ஒரே விஷயம் யூஎஸ்ல வந்து அந்த கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணுட்டு, பட் கோவிட் எங்களால ரெடி பண்ணிக்கலாம். எல்லாமே ரெடி எல்லாமே ரெடியா இருந்துச்சு. அங்க ஒரு லைன் ப்ரொடியூசர் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஜூம் கால்ஸ் எல்லாம் எடுத்துட்டே இருந்தோம். இங்க லொகேஷன்ஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ணோம், பட் அது மட்டும் தான் எங்களால பினிஷ் பண்ண முடியல. மற்றபடி அவர் ஒரு வாரத்தை கூட என்கிட்ட வந்து இது கம்மி பண்ணுங்களேன் சார், இல்லை இது வேண்டாம், இல்ல கார்த்திக் வேண்டாம், நம்ம அப்படிலாம் ஒரு வாரத்தை கூட அவர் சொல்லவே இல்லை. ஹானஸ்ட்லி ஐ அம் சேயிங் யா சூப்பர் சார். இப்போ அந்த யூஎஸ் போர்ஷன் எங்க சார் எடுத்துருக்கீங்க? பார்ட் 2ல வருது. ஒரு மெத்தட் தான், சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். இப்ப இன்னைக்கு இங்க ஷூட் இல்ல, நம்ம அந்த கார்டர் தான் எடுக்கணும், அது அட்ஜஸ்ட்மெண்டா இல்லாம அது பியூட்டிஃபுல்லா வரணும்னு ட்ரை பண்ணுவோம், அதுதான் பண்ணிருக்கோம். ஸோ யூஎஸ்ல அந்த கிளைமேக்ஸ் எடுக்க முடியலன்ற போது வேற மாதிரி ஒரு போயிட்டிக்கா ஒரு ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் தான் பண்ணியிருக்கேன். இது நல்லா போச்சுன்னா கண்டிப்பா அந்த சீன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் பார்ட் 2. சார் இந்த மாதிரி எந்தெந்த படங்களுக்கு சார் அப்படி மாத்திருக்கீங்க கிளைமேக்ஸை? விண்ணை தாண்டி வருவாயுடைய கிளைமேக்ஸ் உங்களுக்கு ஆனா தெலுங்குல அதே படம் பேரலா பண்ணும்போது அவங்க ப்ரொடியூசர் வந்து தெலுங்குல வந்து ட்ராஜடி எல்லாம் ட்ராஜடி இல்ல அப்படின்னு இல்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே ஆகணும்னு சொல்லும் போது நம்ம ஒரு ப்ரொடியூசருக்காக நம்ம ஒன்று ஷூட் பண்ணி அதுதான் தெலுங்குல ரிலீஸ் பண்ணோம். ஸோ தமிழ்ல இருக்கிற படத்தோட எண்டிங் வேற, தெலுங்குல ப்ரொடியூசர்ஸ் தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நான் பண்ணிடுறேன். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குல்ல சார், இப்போ வெளியே நீங்க ஷூட்டிங் போகும்போது கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நீங்க எழுதிட்டு போவீங்க. ஸோ அது போற போக்குல தான் கிளைமேக்ஸ் இதுவா அதுவா அப்படின்றது வரும். தாண்டி வாரணம் எல்லாம் அந்த படங்கள் நீங்க பாத்தீங்கன்னாலே நான் ஏன் அது சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும். வாரணம் வந்து ஒரு ஒரு போயிட்ரி மாதிரி தான் அது வந்து முடியும். ஒரு ஒரு கமாண்டோ சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கும், ஃபாதரோட ஃபியூனரலுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க, அவர் ஃபியூனரலுக்கு வருவார், வந்துட்டு அந்த அஸ்தி கரைக்கிறதுக்காக அவங்க அந்த தனுஷ் கடலில் இருக்கும்போது அப்படியே ஒரு போயிட்டிக்காக அந்த படம் முடியும். இதுக்கு எப்படி கிளைமேக்ஸை எழுத முடியும்? நான் கிளைமேக்ஸை எழுதியிருந்தேன்னா ஒரு வார் சீக்வன்ஸ், அந்த வார் சீக்வன்ஸ் சூரிய அடிபட்டிருக்காரு அடி, ஸோ அது வந்து ஆர்கானிக்காக இருக்காது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த லாஸ்ட் ஃபியூ மூமெண்ட்ஸ் வந்து நான் சூர்யா அந்த கேரக்டருக்காக என்ன பண்ணியிருக்காரு, நான் அந்த கதையுடைய போக்குக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்றதெல்லாம் பார்த்துட்டு நான் அதை டிசைட் பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கு தெரியும் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும் விண்ணை தாண்டியில், அதனால தான் நான் அதை கொஞ்சம் எனக்காக நான் ஓப்பன் ஆகிட்டு. ஆனால் என் மைண்டில் எப்போதுமே ஜெஸ்ஸியும் கார்த்திக்கும் சத்யம் தியேட்டரில் அப்படி பிரிஞ்சு அவங்க போகணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. கரெக்டாக அந்த ப்ரொடியூசர் வந்து எனக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க, அதனால அது ஓப்பனாக விட்டுருந்தேன் நான். அந்த மாதிரி சில ஆர்கானிக்காக நடக்கிற சில விஷயங்கள் தான் தவிர, இப்போ கமல் சாரோட வேட்டையாடு போகும்போது கிளைமேக்ஸ் இல்லாமலாம் போகல. ஓகே, ஏன்னா அவர் என்னடா இங்கே பரல, அதனால பக்கா ரைட்டிங்கோட தான் உள்ளே போனோம். அதுல சார் என்ன பண்ணாருனா அந்த ஃபைட் லாஸ்ட் சீக்வன்ஸ்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், பாலாஜி ஒரு பக்கம் நின்று இருப்பாரு, கமல் சார் இங்க சலீம் கீழே விழுந்துருப்பான், ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி இருக்கும். அங்க நான் எழுதின கிளைமேக்ஸ் வந்து ஒரு பெரிய ஃபைட் இருக்கும். அந்த ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கிற ஒரு சீரியல் கில்லருக்கும் ஒரு எஸ்டாப்லிஷ்டா இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் ராவான ஒரு ஃபைட், தலைவரை இறங்கி விட்டு ஒண்ணு பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. ஆனா சார் படம் ஃபுல்லா இது த்ரில்லர் பண்ணியாச்சு, இனிமே போய் ஒரு ஒரு சின்ன பையனை நான் போய் என்ன அடிக்கிறது கௌதம், அது வேண்டாம், டப்னு வேற ஏதாவது ஸ்டைல்ல முடிங்க அப்படின்னு அவரு தான் அவரு சொன்னாரு. இன்னும் நிறைய ஷூட் இருந்துச்சு, ஆனா கிளைமேக்ஸ் வரும்போது இது வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு, அந்த பெரிய ஃபைட்டே வேண்டாம் அப்படின்னாரு. அவர் சொன்னது ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் நான் எக்ஸிம் கிமி 10 மினிட்ஸ் சொல்லிட்டு போய் யோசிச்சு திருப்பி வந்து சார் ஒரே விஷயம் தான் அவரா அது புரிஞ்சிச்சு சார் அப்படின்னா சூப்பர் அப்படின்னாரு. அது தியேட்டர்ல அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் ஆக்டர்ஸ் உடைய இன்வால்மெண்டோட நம்ம நிறைய பண்ணிருக்கோம். பயங்கரம் சார். சார் இப்போ சார் கூட மீட் பண்ணும்போது நீங்கள் பர்சனலாகவோ இல்லை ப்ரொஃபஷனலாக மீட் பண்ணும்போது ஜென்ரலாக என்ன இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் அட்மையர் பண்ணது உண்டா சார் உங்களுக்கு சார்கிட்ட? சார் வந்து எப்பவுமே எதுக்குமே டென்ஷனே ஆக மாட்டார், கூலாக தான் இருப்பார். நான் கூட இஎன்பிடி இது டிஎன்ஏ இப்போ சார் என்ன எப்படி போயிட்டுருக்கேன் சார், போயிட்டுருக்கு சார், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், அவ்வளோதான். ம், துவநட்சத்திரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், ரிலீஸ் பண்ணணும் பண்ணிடுவேன் சார். ஓகே, எனக்கு தெரியும் அதனுடைய ஸ்ட்ரெஸ் எவ்வளோ,
எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பேர் பதில் சொல்லணும் என்னன்னு. பட் என்ன சார் பண்ண முடியும், நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப கூலாக காண்பிப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சார். உங்களுக்கு ஆக மாட்டார். இல்லை எனக்கு நான் இப்போ அவர்கிட்ட கேட்டது தான், அது இங்கே சொல்லாமல் தெரியல. மல்டிபிளாக இண்டஸ்ட்ரீஸ் ஹேண்டில் பண்ணுறாரு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபில்ம், எஜுகேஷன், மெடிக்கல், பிஸ்னஸ். கர்நாடகாவில் வந்து தே செட் அப் ஃபில்ம் தீம் பார்க் அண்ட் இன்னும் கவுண்டிங், ஸ்டில் கவுண்டிங் தான். ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி ஃபஸ்ட்டு இங்கே வரீங்க அப்படிதான் கேட்டேன். அதுக்கு எங்கே டைம் இருக்குது, எப்படி இவ்வளோ கூலாக இருக்கீங்க அப்படின்னு தான். அண்ட் சீன் நான் காரில் அவர் கூட டிஸ்கஷன் எடுத்திருக்கேன். அவர் டைமே இருக்காது, எங்க இருக்கீங்கன்னு கேட்பாரு. சார் இங்க இருக்கேன் சார், இந்த இடத்துல உங்களை பிக்அப் பண்ணிக்கிறேன், அங்கிருந்து போகும்போது நம்ம பேசிக்கலாம். தான் நிறைய மீட்டிங்ஸ் எனக்கு அவர் கார்ல தான். ஸோ கார்ல ஒரு ஃபோன் வச்சுட்டு இருப்பாரு, ஷூஸ் கூட மல்டிபிளா இருக்கும். கார்ல போயிட்டு இருக்கும்போது செருப்பு தான் போட்டிருப்பாரு, டக்குன்னு போகும்போது ஷூ மாட்டேன். இதெல்லாம் கவனிச்சிருக்கேன், அவர் தெரியுமா தெரியல கவனிச்சிருக்காரு. ஃபுட் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு அந்த ஏதாவது சாப்பிட்றதுக்கு. ஃப்ரண்ட்ல அவருடைய மெயின் செக்ரட்டரி மாதிரி ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. ஸோ அந்த ஒர்க்கும் போயிட்டு இருக்கும். ஒரு கேப்ல என்கிட்ட வந்து, சார் எப்படி சார் இது நல்லா வந்திருக்கா, அடுத்து அடுத்து என்ன பண்ணலாம், சிம்பு அந்த மாதிரி ஏதோ பேசிட்டே இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய நான் அவர் மீட் பண்ணியிருக்கேன். ஹவு ஹி டான்ஸ் இஸ் மல்டிபிள் ஹேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது எனக்கு தெரியல உண்மையிலே. அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் நான் பார்க்குறேன். ஐ திங்க் இட் வில் பி இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஸ்பெஷலி வரும். சீரியஸ்லி ஐ அம் சேயிங், யா சூப்பர் சீன் ஹிம் க்ரோயிங் ல பேசி. இது அவர் இங்க இல்லனாலும் நான் சொல்லிருப்பேன். ஓகே, அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது வந்து அது அது மென்டல் அந்த காம்னஸ். யோகா பண்றாரான்னு தெரியல, மெடிடேஷன் பண்றாரான்னு தெரியல, கோவப்பட்டு பார்த்தது இல்லை, டென்ஷன் ஆகி பார்த்தது இல்லை. ஸோ தட் இஸ் சம்திங் ஐ வாண்ட் டு லேர்ன். Irrespective of the troubles and difficulties or tensions, ஒரு அமைதியான ஒரு சிரிப்பார், நிறைய சிரிச்சு பேசுவார். ஸோ அதுதான் அவர் இவ்வளோ யங்காக இருக்கிறது காரணம் நினைக்கிறேன் சார். தேங்க்யூ. ஐ சி சார் வந்து, இஃப் ஐ வாண்ட் டு பிகம் சம்படி இன் லைஃப், ஐ திங்க் இட்ஸ் ஹிம். இஸ் அன் ஆண்டர்பிரினர், இஸ் அ ஒன் மேன் ஷோ. அண்ட் பத்து வரல் பத்தாவது நினைக்க அவர் பண்ணுற வேலைக்கு. ஆனால் அவர் மட்டும் தனியாக ஹேண்டில் பண்ணார் எல்லாத்தையும். அஃப்கோர்ஸ் ஹி ஹாஸ் கிரேட் பீப்புள் அரவுண்ட் ஹிம். But if you want to become somebody, it will probably be him. Like him. Super. Sir, VTK 2. Yeah, that's what I'm saying, sir. I'm not going to tell you. That's what I'm saying, sir. Yes, are ready. I mean, are ready. Is my result or what? Ready, na? Actually, honest, full writing ready. Okay. Jay Moon, sir, I told you, I'm a full version editor. அது நானும் உட்காந்து என்னுடைய ஸ்டைலில் சில விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்து, அது ஒரு ஜேர்னி. அந்த லக்னோவிலேருந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒரு ஜேர்னி மாதிரி ஒன்று பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார். ஓகே சார். பட் அடுத்தது சிம்புவோட அவங்க ஒரு படம் பண்ணிட்டு வராங்களா இல்லை இந்த படமா அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு இது போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஸோ ஒன்ஸ் தே சார்ட் இட் அவுட் தென் ஐ ஆம் ரெடி. ஷோராக நான் ரெடி. வேற என்ன சார், ஏதாவது ஒரு சீக்வல்? நதிகளில் நீராயும் நீர். ஆமாம் சார், அதே அதே சார். ஒரே படத்தில் ஒர்க் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோண்டிருந்துச்சு. நான் கேட்டுட்டே இருக்கேன், அது நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாம் சார். நானும் கேட்குறேன் சார், ஆன் பிகாஃப் ஆஃப் கௌதம் சார். எப்போ சார் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு, இன்னொன்று பண்ணணும். ஆமாம் சார், அதான் இன்னொன்று நடக்கும் நடக்கும் நடக்கணும். ஆனால் அவர் ஹிந்தி முடிச்சுட்டு வந்துட்டாரு, இப்போ இங்கே பண்ணிட்டு இருக்காரு. திருப்பி ஹிந்தி தான் பண்ணி. அதான் அதான் அடுத்து அது உங்ககிட்ட இருந்து வரணுங்கிறதுக்காக தான் கேப் விட்டேன் சார். மறுபடியும் அங்கே போறாருலாம் கேள்விப்பட்டோம். போயிட்டாரா? மறுபடியும் எங்க இங்க அப்படி வருவாரு அப்படின்றதுதான் வருவார் சார். இப்ப நடிக்கிறது கம்மி பண்ணிட்டேன், நடிக்க மாட்டேன் அப்படின்னு சில இன்டர்வியூஸ்ல நீங்க சொல்லிருந்தீங்க. இந்த கால் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது யோசிச்சீங்களா சார்? இல்ல, அது அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு இடத்துல ஸ்டக்காக நிற்கும் போது வேற ஒரு டோர் ஓப்பன் ஆகுதுன்றது நிறைய பேருக்கு அப்படி நடக்காது. ஸோ ஐம் தேங்க்ஃபுல் அண்ட் ரியலி கிரேட்ஃபுல் தட் தோஸ் ஆஃபர்ஸ் கேம். அண்ட் நிறைய விஷயங்கள் என்னால அதனால பண்ண முடிஞ்சது ஆக்சுவலி. ஏன்னா அந்த படம் ஒரு ஸ்டக்காக நிற்கும் போது வெந்தனது கார்டு ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டோம். பட் திருப்பி நான் சொல்லிட்டேன் சார், அதை ரிலீஸ் பண்ணிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி நான் டைம் வாங்கிட்டேன். அவரும் நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். பட் வேறு எதுவுமே அவென்யூஸே இல்லாமல் இருக்கும்போது இந்த ஆஃபர்ஸ் வந்துட்டே இருந்தது. அண்ட் அதில் வந்து சில ஆட்டோஸோட ஒர்க் எனக்கு பிடிக்கும், அவங்களோட ஒர்க் பண்ணுன்ட்டு அந்த ஒரே ஒரு கால்னால தான் நான் வெற்றிமாறனோட படம், அப்புறம் ரெண்டு மூணு டேரக்டர்ஸ் இருக்காங்க, மலையாளத்தில் மம்முட்டி சார் கூட ஒரு படம் அப்படின்னு போய் பண்ணிட்டு வந்தேன். அண்ட் தட் டுக் கேர் ஆஃப் மீ ஆல்சோ. பட் அதுக்கு மேலே அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுது. பட் ஐம் தேங்க்ஃபுல் தட் தோஸ் ஆஃபர்ஸ் கேம் மை வே. என்னுடைய கமிட்மெண்ட்ஸாக எல்லாமே நான் முடிச்சிட்டேன்.
நிறைய வர ஃப்ரெஷ் ஆஃபர்ஸ்க்கு நான் இதுக்குமே இன்னும் எஸ்னு நான் சொல்லல. வீட்லலாம் அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா நான் இதுதான் நான் இது பண்ண வரல அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நான் இதுதான் பண்ண வந்தேன்னு இல்லை, நான் டைரக்ஷன் ரைட்டிங் அந்த ஒரு பேஷனில் தான் நான் இருக்கேன்னு அவங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஸோ திடீர்னு இது இது ஒன்று டைவெர்ட் ஆகிடுமோ அப்படின்னு அவங்களுக்கும், அது மட்டும் இல்லை தே டோன்ட் லைக் இட் ஆல்சோ. ஓகே, ஸோ அதுவும் நான் மைண்ட்ல வச்சுக்கணும். பசங்களாம் படமே பார்க்க மாட்டாங்க, என் படங்களாம் பார்க்க நடிச்சு ஒன்றுமே பார்த்துடலாம். அப்படியா சார்? ஆமாம், ஐ ஆம் நாட் ஜோக்கிங், பார்த்ததே கிடையாது. சரி, ஏன் கேட்டிருக்கீங்களா சார்? இல்லை, நானும் ஏன்னு கேட்டதில்லை, அவங்களும் அதை ஒரு இதுவாக அவங்க பார்த்ததில்லை. பிகாஸ் தே நோ, மேபி தே ஆல்சோ நோ தட் நான் அது ஒரு ஃபுல் ஹார்ட்டோடு நான் பண்ணல அப்படின்னு அவங்களுக்கு தோணுதோ அப்படின்னு. எனக்கு நான் அதை தப்பாக சொல்ல, அந்த படங்களுக்கு ரெஸ்பெக்ட் இல்லாத மாதிரி கூட நான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் அம்மா என் வைஃப் விடுதலையெல்லாம் தியேட்டரில் வந்து பார்த்துருக்காங்க. பசங்க ஜென்ரலாக ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தான் படங்கள் பார்ப்பாங்க. ஐ திங்க் மை ஓல்டர் ஃபெலோ சீன் விடுதலை, மற்ற பசங்களுக்கு அவ்வளோவா படங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. தேர் ஆல் கிரிக்கெட்டர்ஸ். கிரிக்கெட்டர்ஸ் அதனால தான் தெரியும். ஆமாம் சார், ரொம்ப கிரிக்கெட் பார்க்க வேணாம் சார். இப்போதைக்கு ஜோஷ்வா, அடுத்து உங்களோட வேலைகள் என்ன சார் போயிட்டு இருக்கு? துவர்ஷத்தில் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் வேல்ஸில் சார் கூட உட்காந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணி, அது சீக்வலா இல்ல ஃப்ரெஷ் ஸ்கிரிப்ட், அது ரெண்டு மூணு ஐடியாஸ் பேசியிருக்கோம், ஃப்ரெஷ்ஷாகவும் பேசியிருக்கோம், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஐடியாஸும் இருக்கு. துருவர்ஷத்தை ரிலீஸ்க்காக தான் வெயிட்டிங் உண்மையிலே. அண்ட் ஐ திங்க் இன்னொரு ஒன் மந்த்ல அது நடந்துடும் அப்படின்னு தோணுது. நான் நம்ம இன்டர்வியூ முன்னாடி பேசியிருந்தோம்ல, ஜோஷ்வா வந்து ஒரு எனக்கு உண்மையிலே என்னடா ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிட்டோமே அப்படின்னு நினைக்கும் போது சார் வந்து சார் ரிலீஸ் பண்ணிடலாம், ஏன்னா நினைக்கவே இல்லை நான். ஓகே, என் டாக்ஸ் துருவர்ஷத்தை ரிலீஸ் பற்றி தான் பேசிட்டே இருந்தார். ஓகே, ஒரு Feb 14th தான் ஹி டுக் எ கால். சோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் துருவ நட்சத்திரம் டு ரிலீஸ். ஆமா, ஓகே, ஆமா, அது ரிலீஸ் பண்ணிட்டு தான் ஜோஷ்வா பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு Feb 14th ஃபோன் பண்ணி சார் இது March 1st நீங்க வரலனா நம்ம படம் அப்படிதான் கேட்டார். நம்ம படம் எப்போ வருதுன்னு கேட்டார். ஓகே, துருவ நட்சத்திரம் சார் கொஞ்சம் டவுட்ல இருக்கு சார் அப்படின்னு, அப்போ ஜோஷ்வா வந்துடலாம் அப்படின்னாரு. ஓகே சார், ஸோ அது எனக்கு உண்மையிலே ஒரு பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா தட் இட்ஸ் டேக்கன் மை மைண்ட் ஆஃப் ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஃபிலிம், அந்த படத்துடைய ஃபைனல் ஒர்க் முடிச்சுட்டு சென்சர் பண்ணி ப்ரொமோஷன்ஸ். ஸோ படத்தை பற்றி பேசும்போது யூ ஸ்டார்ட் லிவிங் தட் ஃபிலிம் அகெயின்ல. ஸோ தட்ஸ் கம்ப்ளீட்லி டேக்கிங் மை மைண்ட் ஆஃப் அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ரிலீஸ் நவ். ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி ஜோஷ்வா ரிலீஸ்க்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து எந்த ஆஃபர்னாலும் அப்படின்றது இருக்கீங்க. ஸோ எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க, நீங்கள் தான் கரெக்டான பர்சன் சொல்கிறதுக்கு இந்த படத்தை பற்றி. After a long wait, I'm really excited. ஏன்னா மக்களோட வந்து படத்தை பார்க்கறதுக்கு சூப்பர் எக்ஸைட்டட். ஏன்னா இந்த டேக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஐ ஃபீல் இதுதான் ரைட் டைம், இட்ஸ் ஃபாலிங் இன் பிளேசஸ்ன்ட்டு ஐ ஃபீல் இட். இந்த ஒரு பாசிட்டிவ் வைபாக வந்து இட்ஸ் த ரைட் டைம். ஸோ March 1st இஸ் அ டே எல்லாம் ஜோஷ்வா. அப்புறம் உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள் என்ன இருக்கு? பெல் பாட்டம் எப்போ? பெல் பாட்டம் ஜூன் ஜூலைல வந்துருங்க. ஓகே, அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ஒன்று பண்ணுறேன், குடிகார தான் பண்ணுறேன். நாலு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு. ஜோஷ்வா, நீங்க நினைச்சதை விட பல மடங்கு வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்பவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.